ஹாய் மை டியர் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபோர்த் சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற சம் வந்து 4.3 ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அ மேன் கோஸ் 18 மீட்டர் டியூ ஈஸ்ட் அண்ட் தென் 24 மீட்டர் டியூ நார்த். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சின்ன வயசுலேயே வந்து டேரக்ஷன்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, இந்த நார்த் சவுத் டேரக்ஷன், வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் டேரக்ஷன் இல்லையா. ஒரு மேன் இருக்கார், அவர் 18 மீட்டர் டியூ ஈஸ்ட், டியூ ஈஸ்ட்னா ஈஸ்ட்டை நோக்கி போகிறாரு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாக்டாக ஒரு பிளேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இந்த பாயிண்டில் ஆரம்பித்து இவர் 18 மீட்டர் போயிட்டார். ஓகே, ஏதோ ஒரு சம் 18 மீட்டர் ஆகிடுச்சு, ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணிட்டார். அடுத்தது என்ன பண்ணுறாருனா, அண்ட் தென் 24 மீட்டர் டியூ நார்த், நார்த்தை நோக்கி அவர் வந்து அடுத்து ஒரு 24 மீட்டர்ஸ் போகிறார். அதனால் நம்ம நார்த் டைரக்ஷனில் ஒரு 24 மீட்டர் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, இதுதான் இப்போ அவர் அந்த மேன் இங்கே தான் நிற்கிறாரு. ஓகே, அவரோட ஜேர்னி வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அவர் எங்கே கரண்ட்டாக இருக்காருனா, இங்கே 18 மீட்டர் வந்து ஈஸ்ட் பக்கமாக போயிட்டு நார்த் பக்கமாக 24 மீட்டர் போயிட்டு இங்கே நிற்கிறாரு, தான் அவரோட கரண்ட் பொசிஷன். அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணாரோ அதுலேருந்து இவர் இப்போ கரண்ட்டாக எங்கே நிற்கிறாரு, அந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸை சொல்லுங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அது பாசிபிள் இல்லையா. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஃபைனலாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா ஒன் ஆஃப் த ஆங்கிள்ஸ், ஓகே ட்ரையாங்கிளில் மொத்தம் 3 ஆங்கிள்ஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான தியரம், அதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனோட தியரம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். தேட் இஸ் பித்தாகரஸ் தியரம். எஸ் பித்தாகரஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். இன் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அ ஸ்குவேர் ஆன் த ஹைப்போட்டினியூஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்குவேர்ஸ் ஆன் த அதர் டூ சைட்ஸ். அதாவது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஹைப்போட்டினியூஸ் சொல்லுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு 18, இந்த பக்கம் 24, கண்டிப்பாக வந்து ஹைப்போட்டினியூஸ் உங்கள் ஆன்சர் 18 24 அதிகமான நம்பரில் தான் வரப்போகுது. ஓகே, பிகாஸ் த லாங்கஸ்ட் சைட்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஹைப்போட்டினியூஸ். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, இந்த ஹைப்போட்டினியூஸ் நம்ம ஸ்குவேர் பண்ணுறது எதுக்கு ஈக்குவல்னா, மற்ற ரெண்டு பக்கத்தையும் ஸ்குவேர் பண்ணி அதை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். இதுதான் பித்தாகரஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நான் ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அவர் வந்து ஈஸ்ட் பக்கம் 18 மீட்டர் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை வந்து பீன்னு எடுக்கிறேன். அவரோட கரண்ட் பொசிஷனை கேபிட்டல் சி அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ லெட் ஏ பி த கேபிட்டல் ஏபி த ஸ்டார்டிங் பாயிண்ட் சிபி த இது எல்லாமே நானாக அசியூம் பண்ணிக்கிறது. சப்போஸ் உங்களுக்கு பிக்யூஆர் எடுக்கணும்னு தோணுச்சுனாலும் அஃப்கோர்ஸ் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஓகே, சிபி த கரண்ட் பொசிஷன், ஃபைனலாக அவர் நிற்கிற பொசிஷன். ஓகே, இந்த மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏபி சைடு வந்து 18 மீட்டர்னு இருக்குது, அண்ட் பிசியில் பார்த்திங்கன்னா 24 மீட்டர். இதுதான் வந்து நான் அந்த டயக்ராம்லேருந்து கிவன் இன்ஃபர்மேஷன் நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் நம்ம பித்தாகரஸ் தியரமை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே ஹைப்போட்டினியஸ் வந்து ஏசி தான் இல்லையா. ஸோ அது எப்படி எதுனா, ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் சைட் ஸ்கொயர். ஓகே, அதர் சைட் பார்த்திங்கன்னா ஏபி, அதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன். இன்னொரு சைட் வந்து பிசி, அதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன். அது ரெண்டுத்தையும் சம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் இந்த ஹைப்போட்டினியஸை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு. ஓகே, இதுதான் மீனிங். இப்போது ஏசி தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் இல்லையா. ஏபியோட வேல்யூ 18 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி வந்து 24, அதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகே, 18 நம்ம இப்போ ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகே, 18 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 324. ஈஸியாக நம்ம ஸ்கொயர் பண்ணலாம் எப்படின்னு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்களேன். 18 ஸ்கொயர், ஃபஸ்ட்டு இந்த 1 ஸ்கொயர் பண்ணிக்கலாம், 1 இந்த 8 ஸ்கொயர் பண்ணால் 64. இப்போது இந்த 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 8 is 8, 8 2 are 16. அதை இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். 6 + 6 = 12, இங்கே கேரி 1 வச்சுக்கோங்க, 324. எத்தனை மினிட் நம்ம ஃபைன் பண்ணிடலாம். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இப்போ இந்த 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 4 are 8, 8 2 are 16. இதை இங்கே போட்டுட்டு ஆட் பண்ணோன்னா நமக்கு 576 கிடைக்கும். ஓகே, இப்போது இது ரெண்டுத்து நம்ம ஆட் பண்ணால் 0 0, கேரி 1 வரும், 900. ஓகே, இதுதான் வந்து ஏசியோட ஸ்குவேர். ஸோ இந்த ஸ்குவேர் வந்து ரைட் சைடில் போகும்போது ஸ்குவேர் ரூட் ஆகிடும். 900 ஸ்குவேர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு ப்ளஸ்ஸாக மைனஸ் 13 கிடைக்கும். இங்கே நம்ம ப்ளஸ் தான் எடுக்கணும். வை? பிகாஸ்
இது வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறது ஒரு டிஸ்டன்ஸ். ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரில் தான் வரும், நெகட்டிவ் நம்பராக வராது இல்லையா. அதனால் நம்மளோட ஆன்சர் வந்து 30. ஓகே, இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து எந்த யூனிட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டரில் இருக்குது. அதனால் நம்மளோட ஆன்சர் 30 மீட்டர். Therefore, the distance of his current position from the starting point is 30 meter. அப்போது இந்த distance வந்து நமக்கு 30 meter நு கடிச்சிருக்கு.